உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு அரிமான் நியூஸ் அன்பு வணக்கங்கள். கடந்த 8ஆம் தேதி குன்னூர் பகுதியில் நடந்த இராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் அந்த பகுதியான நஞ்சப்பா சத்திரம் மக்கள் வந்து விபத்து குறித்து உடனடியாக தீயணைப்பு, இராணுவ முகாம் போன்றவற்றுக்கெல்லாம் வந்து தகவல் தெரிவித்ததோடு முழு மூச்சாக மீட்பு பணிகளையும் அவங்களுக்கு உதவியாக இருந்தாங்க. இது எல்லாமே வந்து ஊர் உலகெல்லாம் அறிஞ்ச ஒரு செய்தி தான். அந்த பகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக வந்து தென் பிராந்திய இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் அருண் அவர்கள் தலைமையில் அனைவருக்கும் வந்து ஒரு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசெலாம் வழங்கியிருக்கிறாருங்க. மேலும் வந்து அருண் அவர்கள் கூறியதாவது, ஆபத்து நேரத்தில் உதவி செய்வர்கள் வந்து கடவுளுக்கு சமமானவங்க அப்படின்னு வந்து ஒரு நிகழ்ச்சியாக வந்து சொல்லியிருக்காரு. அதே போல் இவர்களுக்கு, இந்த பகுதி மக்களுக்கு, நஞ்சப்பா சத்திரம் பகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக வந்து அடுத்த வருஷம் இதே நாள், அதாவது 2022 டிசம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் குன்னூர் பகுதியில் இராணுவத்தின் சார்பாக இலவச மருத்துவ முகாம் இந்த வருஷம் பூரா நடக்கும். இவங்க வந்து அந்த இராணுவ ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கலாம். அவங்களுக்கான உதவியை இராணுவம் வந்து எப்போ வேணாலும் செய்ய எல்லா விதத்துலையும் தயாராக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஆபத்து காலத்தில் இராணுவத்துக்கு உதவி செஞ்ச மக்கள் மிகவும் போற்றப்பட வேண்டியவங்க அப்படின்னும் அவர் கூறியிருக்கிறார். அதாவது அவர் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாரு, இராணுவத்துக்கு உதவி செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறது வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அந்த இராணுவ ஜெனரல் அருண் அவர்கள் சொல்லியிருக்கிறார். உண்மைதாங்க. சாதாரணமாகவே ஒரு விபத்து அப்படிங்கிறப்ப மனிதாபிமானத்தோடு நம்ம வந்து உதவி செய்வோம், ஆனால் நம்மையெல்லாம் காக்கக்கூடிய இராணுவம் அவங்க வந்து ஒரு விபத்தில் சிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தான் அந்த இடத்தோடைய அமைப்பு தெரியும், அவங்க தான் அந்த இடத்துல உதவி செய்கிறதும் சரியாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் அந்த இராணுவ ஜெனரல் வந்து அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. இது வந்து அவங்க உதவி செஞ்சிட்டாங்கன்றது மட்டும் காரணம் இல்லை, சாதாரணமாக ஒரு சக மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்யணும், குறிப்பாக இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எல்லோரும் வந்து உதவியாக இருக்கணும். குறிப்பாக இராணுவம் மாதிரி இந்த நாட்டை காக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த கடமை இருக்குது, அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த சம்பவம் நமக்கெல்லாம் சுட்டி காட்டுது. இதே போல் ஒரு நாட்டின் மேலே பற்றோடு இருக்கும், இக்கட்டான ஒரு நேரத்தில் எல்லோருமே வந்து ஒருத்தருக்கு உதவியாக இருப்போம். குறிப்பாக இந்த மாதிரி இராணுவம், போலீஸ், இந்த மாதிரி அரசாங்கத்தினுடைய கட்டமைப்பான இந்த அமைப்புகளுக்கு பொதுமக்களாகிய நாமெல்லாம் வந்து மிகவும் உறுதுணையாக இருக்கணும், உதவிகரமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நஞ்சப்பா சத்திரம் பகுதி மக்கள் வந்து நமக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க. இதே போல் அனைவரும் செயல்படுவோம், நாட்டின் பாதுகாப்புக்கு நாமும் ஒரு உறுதுணையாக இருப்போம். லெப்டினன்ட் ஜெனரல் அவர்கள் சொன்ன மாதிரி ஆபத்து காலத்தில் எல்லோருக்கும் நாம் உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம் எல்லோரும் இந்த நேரத்தில் வந்து நாம் நினச்சி பார்த்து எல்லோருக்கும் உதவிகரமாக இருக்கணும். மிக்க நன்றி, வணக்கம்.